அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேவ் ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன் வெளியில் செல்லும்போது கட்டாயமோ கவசம் அணிந்து செல்வோம் மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஓகே குட் இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று சமூக அறிவியல் புத்தகத்தில் புவியியல் பகுதியில் பாடம் ஒன்று பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அழகு ஒன்றில் இந்த பாடத்தை நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம் மேலும் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டோம் மென்மேலும் அடுத்தடுத்த வகுப்புகளில் இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக படிப்போம் ஓகே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இப்பாடத்தின் மதிப்பீடு அதாவது வினாவிடை பகுதி பக்க எண் நூற்று எழுபத்தி இரண்டு பயிற்சிகள் பார்க்கலாமா ஓகே நீங்கள் பாடத்தை ரிப்பீட்டடாக கேட்டிருப்பீங்க அதனால் வினாக்கள் அவங்களுக்கு எளிமையானதாக தான் இருக்கும் ஓகே பார்க்கலாம் வாங்க முதலாவதாக ஆ கோடிட்ட இடங்களை நிரப்புக கோடிட்ட இடங்களுடைய வினாக்கள் முதல்ல நான் படிச்சுறேன் மாணவர்கள் கவனமாக கவனிங்க ஸோ நீங்கள் தெரிந்த விடைகளை எல்லாம் மார்க் பண்ணலாம் ஸோ நீங்கள் எழுதி வைங்க அடுத்த நம்ம சொல்லக்கூடிய விடைகள்லாம் சரியானதா அப்படிங்கிறத சரிபார்த்து கொண்டு சரியான விடையை எழுதிக்கோங்க ஓகே பார்ப்போமா வாங்க ஒன்று பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஷ் இரண்டு வான் பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு டேஷ் ஆகும் மூன்று சூரிய குடும்பத்தின் மையம் டேஷ் நான்கு கோல் என்ற வார்த்தையின் பொருள் டேஷ் ஐந்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் டேஷ் ஆறு நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் டேஷ் ஏழு புவியின் சாய்வு கோணம் டேஷ் எட்டு நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஒன்பது சூரிய அண்மை நிகழ்வின் புவி சூரியனுக்கு டேஷில் காணப்படும் பத்து புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஷ் என்று பெயர் மாணவர்களை நீங்கள் தெரிந்த விடைகளெல்லாம் எழுதிட்டீங்களா இப்போது விடைகள் பார்த்துருவோமா ஓகே கேர்டு அதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய ஸ்ரீ அர்ஜுன எஜுகேஷனல் அகாடமி சேனலில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க அவர்களும் இந்த விடைகளை எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டோம் அதனால் தவறாமல் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க அதே போல் அவர்களுக்கும் சொல்லுங்கள் ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதன் மூலம் அவர்களும் இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை எழுதிப்பாங்க அதனால் தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட சரியான விடைகளை மார்க் பண்ணிக்கோங்க ஓகே குட் ரிப்பீட்டடாக படிங்க இப்போ விடைக்கு போகலாமா வாங்க முதலாவதாக ஒன்று பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு டேஷில் எழுதப்பட வேண்டியது பெருவெடிப்பு மீண்டும் ஒரு முறை பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு இரண்டு வான் பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒரு ஒளியாண்டு ஆகும் மீண்டும் ஒரு முறை விநாயன் இரண்டு இரு வான் பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒரு ஒளியாண்டு மூன்று சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் இது நம் அனைவருக்குமே தெரியும் சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன் நான்கு கோல் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் நான்கு கோல் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர் ஐந்து அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் வியாழன் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் வியாழன் ஆறு நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் ஒன்று நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் ஒன்று ஏழு புவியின் சாய்வு கோணம் இருபத்தி மூன்றரை டிகிரி புவியின் சாய்வு கோணம் இருபத்தி மூன்றரை டிகிரி எட்டு நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள்கள் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஒன்பது சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் காணப்படும் பத்து புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர் மீண்டும் ஒரு முறை பத்து புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர் இதோட நம்ம பத்து கோடிட்ட இடங்களையும் நிரப்பிட்டோம் மாணவர்கள் விடை எழுதிக்கோங்க அடுத்ததாக ஆ சரியான விடையை தேர்ந்தெடுக்க மாணவர்கள் இந்த பகுதியிலிருந்து ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அதோட எவ்வளவு மதிப்பெண்கள் என்பதையும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறக்காதீங்க போகலாமா ஆ பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன்று புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் ஆ சுற்றுதல் ஆ பருவ காலங்கள் இ சுழல்தல் இ ஓட்டம் இரண்டு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் ஆ மார்ச் இருபத்தி ஒன்று ஆ ஜூன் இருபத்தி ஒன்று இ செப்டம்பர் இருபத்தி மூன்று இ டிசம்பர் இருபத்தி இரண்டு மூன்று சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் அ ஆண்டி ரிமோடா அ மெகலின கிளவுட் இ பால்வெளி இ ஸ்டார் ஃபர்ஸ்ட் நான்கு மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் ஆ செவ்வாய் ஆ சந்திரன் இ புதன் இ வெள்ளி ஐந்து எந்த கோளால் தண்ணீரில் மிதக்கையலும் ஆ வியாழன் ஆ சனி இ யுரேனஸ் இ நெப்டியூன் ஸ்ட்ரெண்ட்ஸ்லாம் கூடவே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா இப்போ சரியானதை செக் பண்ணிடலாமா ஓகே குட் வாங்க ஒன்று பூவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் சுழல்தல் இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சுழல்தல் இரண்டு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிசம்பர் இருபத்தி இரண்டு மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் இருபத்தி இரண்டு மூன்று சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பால்வெளி நான்கு மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சந்திரன் மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன் ஐந்து எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சனி எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் என்றால் சனி ஓகே குட் அடுத்த பகுதிக்கு போகலாமா வாங்க பொருந்தாததை வட்டமிடுக முதல்ல நம்ம இப்போ வினாக்களை படிச்சுடுவோம் வினாக்களில் நீங்கள் இதுதான் பொருந்தாதது என்று வட்டமிட்டு வைங்க நீங்கள் வட்டமிட்டது சரியானதா என்பதை நாம் வினாக்கள் முடிந்தவுடனே தெரிந்து கொள்வோம் ஓகே குட் வாங்க முதலாவதாக ஒன்று வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி ஸோ வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி இவற்றில் எது பொருந்தாததோ அதை வட்டமிட்டு காட்டுங்கள் அடுத்ததாக இரண்டு சிரியஸ் ஆண்ட்ரமெடா பால்வெளி மலக்னிக் கிளவுட் அடுத்ததாக மூன்று ப்ளூட்டோ ஏரிஸ் செரஸ் ஐயோ நான்கு வால் விண்மீன் சிறுகோள் விண்வீழ்கள் குருளைக்கோள்கள் ஐந்து தரை ஊர்தி சுற்றுக்களம் வானூர்தி விண்கலம் ஓகே இப்போது நீங்கள் இந்த ஐந்துமே எது பொருந்தாதது என்று நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வட்டமிட்டு வச்சிட்டீங்களா ஓகே கேர்டு இப்போ பார்ப்போமா முதலாவதில் வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி இந்த நான்கு கோள்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளி நம்ம கோள்கள் டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் உட்புற கோள்கள் வெளிப்புற கோள்கள் ஆக வெள்ளி என்பது உட்புற கோல் வியாழன் நெப்டியூன் சனி என்பது வெளிப்புற கோள்கள் இவ்வாறு பொருந்தாதன் வட்டமிடலாம் மேலும் இன்னொரு விதத்திலையும் வட்டமிடலாம் இரவில் பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு கோல் வெள்ளி என்றும் குறிப்பிடலாம் மற்ற கோள்கள் அவ்வாறு தெரிவதில்லை இல்லையா ஆகவே இந்த நான்கு கோள்களில் பொருந்தாதது வெள்ளி வட்டமிட்டாச்சா அடுத்த வினாவுக்கு போகலாமா ஓகே வாங்க இரண்டு சிரியஸ் ஆண்ட்ரமெடா பால்வெளி மெகலினிக் கிளவுட் ஸோ உங்களுக்கு இது பார்த்ததுமே தெரிஞ்சிட்ருக்கோம் எதுதான் வந்து பொருந்தாதது எதுனா சிரியஸ் ஏன்னா ஆண்ட்ரமெடா பால்வெளி மெகலினிக் கிளவுட் எல்லாமே வந்து விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆனால் சிரியஸ் என்பது ஒரு குறுங்கோல் ஆகவே இதுதான் பொருந்தாதது அடுத்தாக மூன்று ப்ளூட்டோ ஏரிசரஸ் ஐயோ இல்லை எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோன்னா ஐயோ ஏன்னா இந்த ஐயோ என்பது வியாழனுடைய துணைக்கோள் மற்ற அனைத்துமே ப்ளூட்டோ ஏரி செரஸ்லாம் குறுங்கோள்கள் ஐயோ என்பது வியாழனின் துணைக்கோள் ப்ளூட்டோ ஏரி செரஸ் குறுங்கோள்கள் ஆகவே இந்த நான்கில் பொருந்தாதது ஐயோ அடுத்ததாக நான்கு வாழ்வின் மீன் சிறுகோள் விண்வீழ்கள் குருளைக்கோள்கள் இந்த நான்கில் பொருந்தாததை எடுத்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இதில் பொருந்தாதது எது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா குருளைக்கோள்கள் தான் வந்து வட்டமிட வேண்டியது அதுதான் இதில் பொருந்தாது ஏன்னா விண்மீன் சிறுகோள் விண்வீழ்கள் இவையெல்லாம் வந்து ஒளியுடன் காணப்படக்கூடியது ஆனால் இந்த குருளைக்கோள் வந்து ஒளி இல்லாமல் இருக்கும் ஓகேவா ஆகவே குருளைக்கோள் தான் வந்து பொருந்தாது அடுத்தாக ஐந்து தரையூர்தி சுற்றுக்களம் வானூர்தி விண்கலம் இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தோம்னா வானூர்தி ஏன் நீங்கள் தரை ஊர்தி தானே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தரை ஊர்தி எனப்படுவது பூமியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெஹிக்கிள் கிடையாது அது வேறொரு பிளானட்லேயோ அதாவது வேறொரு கோளில் அல்லது துணை ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வாகனத்துடைய பெயர் தான் வந்து தரை ஊர்தி ஓகேவா நம்ம விண்வெளி ஆய்வு வீடியோக்கள்லாம் பார்த்தோன்னா தெரியும் அந்த ஒரு கோல் அதாவது புதியதாக இருக்கக்கூடிய ஒரு கோலில் போயிட்டு ஆராய்ச்சி செய்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வண்டி வந்து ஓடிகிட்டே இருக்கும் அதனால் அதோடய இயக்கம் வந்து பூமியிலேருந்து இயக்கப்படும் ஸோ அது பேர் தான் வந்து தரை ஊர்தி அப்போ இந்த நான்கில் வந்து பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா வானூர்தி தான் ஓகேவா வெரி குட் ஸோ நம்ம இப்போ பொருந்தாதை வட்டமிட்டு காட்டிட்டோம் அடுத்த வினா பகுதிக்கு செல்வோம் அதுதான் பொறுத்துக பொருத்துக்க போகலாமா பொறுத்துக்கவே மேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா என்னுடைய மாணவர்கள் அனைவரும் ஓகே குட் வாங்க பார்த்துடுவோம் வினாவை முதல்ல படிச்சுடுறேன் நீங்கள் ஆசஸ் அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க ஒன்று வெப்பமான கோல் செவ்வாய் இரண்டு வளையம் உள்ள கோள் நெப்டியூன் மூன்று செந்நிற கோல் வெள்ளி நான்கு உருளும் கோல் சனி ஐந்து குளிர்ந்த கோல் யுரேனஸ் இதற்கான விடையை கரெக்டாக மேட்ச் பண்ணிருப்பீங்க நீங்கள் குறித்த விடைகள் சரிதானன்னு பார்த்துடலாமா ஓகே குட் வாங்க ஒன்று வெப்பமானக்கோள் வெள்ளி இரண்டு வளையம் உள்ள கோல் சனி வளையம் உள்ள கோல்னோடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது சனிதான் ஓகேவா குட் செந்நிறக்கோள் செவ்வாய் செந்நிறக்கோள் என்ன செவ்வாய் அதற்கு செவ்வாய் என்று பெயர் வர காரணமே அதனுடைய நிறம்தான் என்றும் கூட குறிப்பிடுவார்கள் அடுத்தாக நான்கு உருளும் கோல் யுரேனஸ் உருளும் கோல் யுரேனஸ் ஐந்து குளிர்ந்த கோல் நெப்டியூன் மீண்டும் ஒரு முறை விடை வெப்பமான கோல் வெள்ளி வளையம் உள்ள கோல் சனி செந்நிறக்கோள் செவ்வாய் நான்கு உருளும் கோல் யுரேனஸ் ஐந்து குளிர்ந்த கோல் நெப்டியூன் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே சரியாக மார்க் பண்ணியிருப்பீங்க ஓகே குட் அடுத்த பகுதிக்கு போகலாம் வாங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஊ அதில் பாருங்கள் ரோமன் எண் ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போ நமக்கு இதற்கு அடுத்ததாகவும் இருக்குது என்று பொருள் ஒன்று இரண்டு என இரண்டு பகுதிகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்காங்க பார்க்கலாமா கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க அப்போ கூற்றுகளை ஆராய்ந்து நம்ம என்னன்னு பார்க்கணும் ஸோ அதனால் வினா மொத்தமாக படிச்சிடலாமா ஓகே படிச்சிடலாமாங்க ஒன்று வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது இரண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளன்று ரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் மூன்று செவ்வாய்க்கோளுக்கு சு வளையங்கள் உண்டு செவ்வாய்கோளுக்கு வளையங்கள் உண்டு மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கண்டறிய அதாவது மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று கூற்றுகளை வந்து எது சரியானது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஆ ஒன்று மற்றும் இரண்டு இல்லை இது ரெண்டு மட்டும்தான் சரியானது அப்படி இல்லையா ஆ ஆப்ஷனில் பாருங்கள் இரண்டு மற்றும் மூன்று சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இ ஆப்ஷனில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மூன்றுமே சரியான கூற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தாக நான்கு இ ஆப்ஷன் வந்து இரண்டு மட்டும் அதாவது ஒன்று மற்றும் இரண்டு இரண்டு மற்றும் மூன்று ஒன்று இரண்டு மற்றும் மூன்று இரண்டு மட்டும் இதில் சரியான கூற்று எது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லணும் மாணவர்கள் இந்த கூற்றை கவனிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க நீங்களும் படிச்சிருப்பீங்க இல்லை எது சரியானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுடலாமா ஏன்னா வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காகத்தான் சுற்றுகிறது ஆகவே அது சரியான கூற்று அடுத்ததாக ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும் இக்கூற்றும் சரி அடுத்து மூன்றாவது கூற்று செவ்வாய் கோளுக்கு வளையங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த கோளுக்கு தான் வளையங்கள் உண்டு சனி கோளுக்கு தான் வளையங்கள் உண்டு ஆகவே கூற்று மூன்றாவது வந்து தவறு அப்போது ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்று மற்றும் இரண்டு என்பது மட்டுமே சரியானது ஓகேவா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இந்த கூற்றுகள்லாம் எங்கே இடம் பெற்றுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய புத்தகத்தில் பாடத்தில் தான் இடம் நம்ம படித்த பாடம் இல்லையா பேரண்டம் பாடம் அதில் தான் இந்த கூற்றுகள்லாம் இடம் பெற்றிருக்கு நம்ம பாடம் படிக்கும்போதும் படிச்சுருக்கோம் மாணவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ மாணவர்கள் இந்த கூற்று பற்றி புரியலன்னா ரிப்பீட்டடாக போயிட்டு ஒரு முறை பாடத்தை படிச்சுட்டு வந்துருங்க ஓகேவா குட் அடுத்த இரண்டாவது போலம்மா ரோம நம்பர் டூ கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க மீண்டும் கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று புவி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன இதுதான் கூற்று ஒன்று இரண்டு மீண்டும் ஒரு முறை கூற்று கவனிங்க புவி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது கூற்று இரண்டு புவி தன்னச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன கவனிச்சிட்டிங்களா இப்போது சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஆ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஆ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி இ இரண்டு கூற்றுகளும் சரி இ இரண்டு கூற்றுகளும் தவறு ஸோ ஆப்ஷன்ஸை நீங்கள் படிச்சிட்ருப்பீங்க பாடத்தில் படித்ததெல்லாம் உங்களுக்கு நினைவு வந்திருக்கும் பார்ப்போமா முதலாவது கூற்று புவி நீர்கோளம் என அழைக்கப்படுகிறது அந்த கூற்று சரி அடுத்தது கூற்று இரண்டு பார்க்கலாம் புவி தன்னச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன நீங்கள் போல புத்தகத்தில் படித்ததாக நினைவு இருக்கா இல்லை புவி தன்னச்சில் சுழன்று சூரியனை சுற்றுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன புவி தன்னச்சில் சுழல்வதால் இரவு பகல்தான் ஏற்படும் சூரியனை சுற்றுவதால் தான் பருவ காலங்கள் ஏற்படும் ஆகவே கூற்று இரண்டு தவறு அப்போது ஆ ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஓகே இப்போது கூற்றுனை நிறைவு செய்ய முடிச்சிட்டோம் அடுத்ததாக ஊ பகுதிக்கு செல்வோம் செல்லலாமா வாங்க பெயரிடுக நமக்கு இந்த பெயர்கள் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கு இந்த பெயரையெல்லாம் இப்போ நம்ம இங்கே எழுதணும் அதற்கு வினாக்களை படிக்கணும் படிச்சுடுவோம்மா கிடு வாங்க படிக்கலாம் ஒன்று விண்மீன்களின் தொகுப்பு டேஷ் இரண்டு சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் டேஷ் மூன்று பிரகாசமான கோல் டேஷ் நான்கு உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் டேஷ் ஐந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களை உடைய ஆண்டு டேஷ் ஓகேவா ஸோ கேள்வி படிக்கும் போதே ஆன்சர்ஸ்லாம் அப்படியே மைண்டுக்குள்ளே ரிவைண்ட் ஆகுதா ஓகே பார்த்துடலாம் ஒன்று விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம் இரண்டு சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திறள் மண்டலம் ஆண்ட்ரோமெடா மூன்று பிரகாசமான கோல் வெள்ளி நான்கு உயிரினங்களை உள்ளடக்கிய கோலம் புவி ஐந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களை உடைய ஆண்டு லீ வருடம் ஸோ இந்த விடையெல்லாம் நம்ம பாடம் படிக்கும்போதே தெரிஞ்சிட்ருப்போம் ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும் ஓகே கட் அடுத்த பகுதிக்கு போகலாம் வாங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஏ சுருக்கமான விடையளி இந்த பகுதியில் நமக்கு ஐந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பார்ப்போமா ஓகே குட் வாங்க ஒன்று உட்புற கோள்களை பெயரிடுக புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் ஆகியன உட்புற கோள்களாகும் மீண்டும் ஒரு முறை விநாயகன் ஒன்று உட்புற கோள்களை பெயரிடுக புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் ஆகியன உட்புற கோள்களாகும் அடுத்ததாக விநாயன் இரண்டு புளுட்டோ ஒரு கோளாக தற்சமயம் கருதப்படவில்லை காரணம் தருக நெப்டியூன் கோல் வளையத்திற்குள் புளுட்டோ வருவதால் தானாகவே அது தனி என்ற தகுதியை இழந்து விடுகிறது எனவே புளுட்டோ ஒரு கோளாக தற்சமயம் கருதப்படவில்லை மீண்டும் ஒருமுறை முறை விநாயகன் இரண்டு புளுட்டோ ஒரு கோளாக தற்சமயம் கருதப்படவில்லை காரணம் தருக நெப்டியூன் கோல் வலையத்திற்குள் புளுட்டோ வருவதால் தானாகவே அது தனிக்கோள் என்ற தகுதியை இழந்துவிடுகிறது எனவே புளுட்டோ ஒரு கோளாக தற்சமயம் கருதப்படவில்லை அடுத்தாக நாம் பார்க்க இருப்பது விநாயகன் மூன்று சூரிய அண்மை என்றால் என்ன சூரிய அண்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும் மீண்டும் ஒரு முறை விநாயகன் மூன்று சூரிய அண்மை என்றால் என்ன சூரிய அண்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும் ஓகே குட் அடுத்ததாக விநாயகர் நான்கு ஒருவர் இருபது டிகிரி வடக்கு அச்சரேகையில் நின்றால் ஓர் ஆண்டில் சூரியன் அவரின் தலை உச்சிக்கு மேல் எத்தனை முறை வரும் ஒருவர் இருபது டிகிரி வடக்கு அச்சரேகையில் நின்றால் ஓராண்டில் சூரியன் அவரின் தலை உச்சிக்கு மேல் இரண்டு முறை வரும் மீண்டும் ஒரு முறை விநாயகன் நான்கு ஒருவர் இருபது டிகிரி வடக்கு அச்சரேகையில் நின்றால் ஓர் ஆண்டில் சூரியன் அவரின் தலை உச்சிக்கு மேல் எத்தனை முறை வரும் ஒருவர் இருபது டிகிரி வடக்கு அச்சரேகையில் நின்றால் ஓர் ஆண்டில் சூரியன் அவரின் தலை உச்சிக்கு மேல் இரண்டு முறை வரும் ஓகே குட் அடுத்தாக விநாயகன் ஐந்து எந்த விண்பொருள் தன் சுற்றுப்பாதையை பிற விண்பொருள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது உதாரணம் தருக குறுங்கோல் எனும் விண்பொருள் தன் சுற்றுப்பாதையை பிற விண்பொருள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது புளுட்டோ செரஸ் ஈரிஸ் மேக்மேக் மற்றும் ஹவுமியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் ஐந்து குறுங்கோள்கள் ஆகும் மீண்டும் ஒரு முறை வினாயின் ஐந்து எந்த விண்பொருள் தன் சுற்றுப்பாதையை பிற விண்பொருள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது உதாரணம் தருக குறுங்கோல் எனும் விண்பொருள் தன் சுற்றுப்பாதையை பிற விண்பொருள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது புளுட்டோ செரஸ் ஈரிஸ் மேக்மேக் மற்றும் ஹவுமியா போன்றவை சூரிய குடும்பத்தில் காணப்படும் ஐந்து குறுங்கோள்கள் ஆகும் ஓகே வெரி குட் மாணவர்கள் அனைவருமே இந்த வினாக்களுக்கெல்லாம் விடைகளை உங்களுடைய புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகத்தில் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் தவறாமல் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் வந்து இந்த ஆன்சஸ்லாம் மார்க் பண்ணிக்கணும் இல்லையா ஆமாம் அப்போ தான் அவங்களாம் பாடாத இன்னும் இன்ட்ரெஸ்டாகவும் சீக்கிரமாகவும் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் தவறாமல் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாடங்களெல்லாம் நம்ம படிக்கிறது மூலமாக நம்ம இந்த சூரிய குடும்பத்தை பற்றியும் பேரண்டத்தை பற்றியும் பல அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்கிறோம் ஸோ இந்த பாடங்கள் அனைவருக்கும் இப்படித்திருக்கும் லைக் அவர் வீடியோ அண்ட் ஷேர் அவர் வீடியோ டு எஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதோட நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனன் எஜுகேஷனல் அகாடமி சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பார்க்கல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும் ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்